இடப்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் இப்படி வந்து கார்த்திக் பொண்ணு கேட்குறத வச்சும் கார்த்திக் ஐஸ்வர்யாவை வச்சு தான் அடுத்த கதையில் முக்கியமான திருப்பங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்ல, அதே விஷயம் தான் இப்போ நடக்குது. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யாரோ ரெண்டு ஆட்கள் வந்து கடத்திட்டாங்க ஐஸ்வர்யாவை. ஸோ ஐஸ்வர்யாவை கடத்தின ஆட்கள் வந்து நமக்கு தெரிஞ்சு வந்து மாசாணியும் வடிவும் அனுப்பின ஆட்கள் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து கடத்திட்டு போக இங்கே வந்து மாயன் துரத்திட்டு போய் அவங்கள தேடி கண்டுபிடிக்க போக எங்கே இருக்காங்கிற க்ளூவெல்லாம் தேடி வைக்கிச்சு. கடைசியாக வந்து அவங்கள காப்பாற்ற போகிறாங்க. ஆனால் காப்பாற்ற போகிறது யார் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜு ஜெயமோகன் அவர் வந்து கத்தியாக இங்கே வந்து ரோல் பண்ணிகிட்டு இருந்து சீசன் ஃபைவ் ஜெயிச்சதுக்கப்புறமா பிக் பாஸில் அவர் சொன்னது என்னென்னா வந்து ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் கரெக்டான டைமிங்கில் வந்து கத்தி திருப்பி வருவார். ஆனால் வரும்போது வருவேன், ஆனால் வந்து ஓவராலாக பார்த்தா நான் வந்து இந்த சீரியலில் விட்டு சினிமாவுக்கு போகிறது தான் என்னுடைய ஆசை. அது வந்து டீமும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னாங்க. ஸோ சின்னதாக அவருடைய கம்பேக்காக வந்து வரதுக்கான ப்ராப்பரான இடம் இது. சரண்யாவை காப்பாற்ற வருவார்னு நினச்சோம், அதுக்கு பதிலாக இங்கே வந்து கடத்தி வச்சுருக்கவங்கள்ட்ட வந்து அடித்து காப்பாற்றி கரெக்டாக நான் இப்போ தான் வந்தேன், நான் இங்கே எத்தனால இங்கே சிக்கியிருந்தேன், நான் இங்கே வந்தேன், வந்தவொடனே இங்கே பார்த்தேன் ஐஸ்வர்யாவை அப்படின்னு காப்பாற்றி கூட்டந்தான்னு கொண்டு வந்தார்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கம்பேக் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை அவர் காப்பாற்ற மாட்டார், மாயனே காப்பாற்றிப்பார், இல்லை மாறன் காப்பாற்றுவார், ஐஸ் இல்லைனா வந்து கார்த்திக்கே காப்பாற்றுவார்னு எது நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.